இப்போ சமீபத்தில் சீரியல் ஆக்ட்ரஸ் மகாலட்சுமியோ இன்னொரு நபர், சரியா, அந்த நபர் பேர் தெரியவில்லை, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாங்க, ரெண்டு பேருமே செகண்ட் மேரேஜ் தான், சரியா. அதே மாதிரி மகாலட்சுமிக்கு நடிக்கிறேன், ஏற்கனவே மகாலட்சுமியோ அந்த நபரோ ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, சரியா. ரெண்டு பேருமே செகண்ட் மேரேஜ், ஃபஸ்ட்டு முதல் மனைவி இந்த நபர் சொல்கிறேன். அந்த நபர் பொறுத்த வரைக்கும் 2005 ஒரு கல்யாணம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகிடுச்சு, சரி. அது அப்புறம் ரெண்டாவது இவங்க மகாலட்சுமி சீரியலில் வருவாங்க, சன் டிவி சீரியலில் தொலைக்காட்சியில் வந்து பார்ப்பாங்க. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், தெரிகிற வாய்ப்பு இல்லை, சரி, தெரிஞ்சிருக்கும், யாருக்கும் தெரிகிற வாய்ப்பு இல்லை, அதனால் கூட சில பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இந்த ராதிகா சரத்குமார் கூட பல சீரியலில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் சமீபத்தில், ரெண்டாவது ரெண்டு பேருமே செகண்ட் மேரேஜ் தான், சரி. அதுக்கப்புறம் இது கல்யாணம் சைலண்ட்டாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில சமூக ஊடகங்களில் வந்து பெரிய அளவுக்கு பரபரப்பு வந்து, பெரிய அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய அளவுக்கு ஒரு பரபரப்பு வந்து, ஒரு பெரிய அளவுக்கு சர்ச்சைகள்லாம் வந்துச்சு. ஏன்னா இந்த விஷயத்தில் பொறுத்தவரைக்கும் செகண்ட் மேரேஜ் ஒரு இஷ்யூ ஆகலை. செகண்ட் மேரேஜ் நமது இந்தியாவில் சில பேர் நடந்து தான் இருக்குது, அது ஒன்று தவறுலாம் நாங்கள் சொல்ல, அவங்கவுங்க விருப்பத்தோட செகண்ட் மேரேஜோ தேர்டு மேரேஜோ செவன்த்து மேரேஜோ டுவெல்த்து மேரேஜோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். செகண்ட் மேரேஜ் ஒரு இஷ்யூ இல்லை, ஆனாலும் கூட என்ன இஷ்யூன்னா மாப்பிள்ளையான உடம்பு, சரியா, உடம்பு தான் ஒரு பிரச்சனை. இப்போ பொண்ணு உடம்பு பாருங்கள், மகாலட்சுமி உடம்பு ஒரு ஸ்லிம்மான இருக்கிற நபர், ஸ்லிம்மாக நல்லா அழகாக இருக்காங்க. ஆனால் இவங்களும் நல்லா தான் இருக்காங்க, நம்ம ஒன்றும் கொச்சப்படுத்தவில்லை. இந்த பாடி ஷேமிங்கிறது மிகப்பெரிய அளவு கேடு, ஏன்னா அந்த மாதிரி பாடி ஷேமிங்கிறது நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம், சரியா. அப்போ அந்த மாதிரி பாடி ஷேமிங் எந்த நபர்களும் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் மாப்பிள்ளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குண்டாக இருக்கார், ஓவர் வெயிட், ஒபேசிட்டி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கோம், ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன், சத்தியம் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது இவர் வெயிட்டும் கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 kg, அந்த அளவுக்கு ரொம்ப பல்கி, சரி. அவர் கனமான சாமான், ஒரு ஆட்டோ கூட இவர் தூக்கிடுவார் கையால், அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மேன், சரியா. அதனால் ஒரு பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஆனாலும் கூட சில சமூக ஊடகங்கள் சில பேர் இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணது பிடிக்கலையோ என்ன, இதெல்லாம் ஓகே, ஆனாலும் கூட ரொம்ப ஒல்லியாக இருக்கார், ரொம்ப ஒல்லியாக இருக்கார், அந்த மாதிரி ஒரு ஒரு கொச்சப்படுத்துறது. இந்த ரெண்டு நபர்களையும் ஒரு மாதிரி கொச்சப்படுத்தி ரொம்ப கொச்சையான முறையில் பண்ணுறது, ரொம்ப கொச்சையான முறையில் இது பண்ணுறது. அதனால் கல்யாணம் கல்யாணம் எல்லாமே முடிஞ்சு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ரெண்டு பேரும் நல்லா வாழணும், அதான் எங்கள் ஆசை. ஆனாலும் கூட சில பேர், சில நெட்டிசன்கள் ஒரு கேவலமான முறையில் பாடி ஷேமிங் பண்ணுறது. மாப்பிள்ளை இப்படி குண்டாக இருக்க, ஒரு சின்ன பிள்ளையாச்சு, ஒரு அழகான பொம்பளை கல்யாணம் பண்ணிடுறது, அந்த மாதிரி ஒரு தவறான செயல், ஒரு மாதிரி ஒரு கேவலமான செயல், ஏன்னா இப்படி 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 அப்படி 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 அந்த மாதிரி ஒரு ஒரு கொச்சத்தனமான செயல்கள் பாடி ஷேமிங் வச்சு இவங்களை கொச்சப்படுத்துகிறாங்க. குறிப்பாக அந்த நபர், அந்த மான் ரொம்ப கொச்சப்படுத்தி எப்படியாச்சும் சிதைச்சு நோண்டு ஒரு சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா பொண்ணு இவ்வளோ அழகாக, மாப்பிள்ளை இப்படிப்பட்ட மாப்பிள்ளை, அதுக்கப்புறம் அவங்க சில பேர் கூட பேட்டி எடுத்தாங்க பல நியூஸ் சேனலில், பல யூடியூப்பில் டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஹனிமூன் தான் போவாங்க தவிர, ஒவ்வொரு பத்திரிக்கையிலையும் பேட்டி கொடுக்குற வேலை இல்லை. அந்த மாதிரி இவங்க எல்லாம் பேட்டி கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்காங்க, அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயந்தான். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, அது சில நெட்டிசன்களை விட்டுறாங்க. நெட்டிசன்கள், மத அடிப்படைவாதம், பிற்போக்குவாதிகள், இவங்க பெரிய பெரிய ஒரு மாதிரி பாடி ஷேமிங் பண்ணிட்டு, ஏன்னா மாப்பிள்ளை தோல் வேறு கருப்பாக இருக்கிற பொண்ணு வெள்ளை வெள்ளன்னு இருக்கார், ஒரு வெள்ளை வெள்ளன்னு உள்ள பிள்ளை கல்யாணம் பண்ணியிருக்கு, அந்த மாதிரி ஒரு கொச்சான செயல், காசுக்கு எழுந்தானே கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு ஒரு கேவலமான செயல் நம்ம சமூகத்தில் ஒன்று இருக்குது. அப்போ ஒரு சில பேர் கொச்சையாக பேசுவாங்க, நம்ம விட்டுருவோம். நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம பார்வையில் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணது தப்பு இல்லை, கல்யாணம் பண்ணிங்க அவங்க தனிப்பட்ட விருப்பம், சரியா. காதலுங்கிறது அழகோ பணமோ உடம்போ அதெல்லாம் கிடையாது, விரும்பிட்டாங்கன்னா அவங்க வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான்.
அதுக்காக நீங்கள் போய் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு பொண்ணு இப்படி இருக்க அப்படி இருக்க அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கேவலமான செயல்கள் பண்ணாதீர்கள். ஸோ அப்போ அந்த மாதிரி நடந்துருச்சா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குறிப்பாக அந்த 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 நபர் அவர் என்ன சொல்கிறோம்னா, நம்ம காதலுக்கும் இப்போ கல்யாணம் பண்ணுறது ஒரு பிரச்சனை இல்லை, பிடிச்சவங்க கூட வாழணும், அது எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி பிடிச்சவங்க கூட வாழணும்னு தான் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க மகாலட்சுமி தான் இவங்களை பார்த்து ஏற்கனவே சீரியலில் சினிமா துறையில் வேலை செய்யும் போதே இவங்களுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் குடும்பத்தார்கள் பேசி இவங்க சொன்ன பேட்டி சொல் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது இவங்களே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் உள்ள அம்மா அத்தா அம்மா அப்பாலாம் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் கூட இல்லை குடும்பத்தில் ஒத்துக்கிட்டாங்க எந்த பிரச்சனை இல்லைன்னா, சில விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கும், அதை நம்ம திருத்த முடியாது. விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கும், அதை நாங்கள் நீங்கள் விட்டுருங்க. விமர்சனம் வந்துக்கிட்டு தான் இருக்கும், அதை நம்ம விட்டுருவோம். கண்டபடி விமர்சனம் வந்துச்சு விட்டுருவோம். நாங்கள் என்ன சொன்னால், ரெண்டு பேரும் நல்லா வாழுங்க. இதெல்லாம் ஒரு உடைக்கிற மாதிரி, காதலுக்கு கண் இல்லை, காதலுக்கு சாதி இல்லை, அதே மாதிரி காதலுக்கு உடம்பு இல்லைன்னு சொல்ல முடியும். குண்டாக இருக்கான் ஒல்லியாக இருக்கான் இதெல்லாம் நீங்கள் உடச்சிருக்கீங்க, அதனால் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான். அதான் நாங்கள் சொல்கிறோம், இந்த விஷயத்தில் நம்ம என்ன கற்றுக்குறோம்னா, காதலுக்கு எதுவும் கிடையாது. காதல்னால் வெறும் காதல் தான். அது நீ காதல்னால இந்த உடம்புனால நம்ம காதல் பிரியுது, ஜாதினால நம்ம காதல் பிரியுது, மதம்னால காதல் பிரியுது, இனம் ரீதியாக நம்ம காதல் பிரிது. இப்படி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ணி ரெண்டு பேருமே நல்லா வாழ வேண்டிதான். காதலுக்கு எதுவும் கிடையாது, காதல்னால் காதல் தான், அதான் எங்கள் பார்வை. அதனால் இவங்க ரெண்டு பேரும் அது உடச்சிருக்காங்க. இது பல்வேறு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உதாரணம். அதனால் ஒரு சில மக்கள், ஒரு சில பேர் இளைஞர்கள் இந்த மாதிரி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் நம்ம ரேஞ்சுன்னா அந்த பொண்ணு ரேஞ்சுன்னா பணக்காரன் ஏழை இதெல்லாம் ஒரு சில அந்த டிஸ்கிரிமினேஷன் நம்ம குறிப்பாக நம்ம சமூகத்தில் நம்மது இந்தியா நாட்டில் அது ஒன்று அப்படியே அந்த மைண்ட் செட் ஒன்று அப்படியே இருக்குது. என்ன அந்த மாதிரி இல்லை, பணக்காரன் பிச்சைக்காரி படிக்காதவன் படித்தவன் அதெல்லாம் உடச்சி கல்யாணம் பண்ணிங்க, பிடிச்சவனு கூட வாழுங்க சும்மா நீங்க. ஏன்னா அவங்க மகாலட்சுமியே சொல்லியிருக்காங்க, நம்ம பிடிச்சப்படி தான் வாழணும். அதுக்கான வெளியே உள்ளவங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அது மக்கள் என்ன சுருக்கமாக சொன்னால், நம்ம இஷ்டப்படி வாழணும், மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ நம்ம அந்த மாதிரி வாழக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பாராட்டக்கூடிய விஷயம் அதான், உண்மை தான். சும்மா மக்கள் நாலு பேர் நம்மளுக்கு தப்பாக பேசுவாங்க, அதுக்காண்டி நம்ம இவனை கல்யாணம் பண்ணால் வேற யாரும் கல்யாணம் பண்ணிப்போம், பிடிக்காதவன் கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை நாசமாக போயிடும். இப்போ நல்லவனாக இருப்பான், அவனை கல்யாணம் பண்ணால் கெட்டவனாக இருப்பான், என்ன வருது, அப்புறம் பிரச்சனை இல்லை, ஒட்டு லொசுக்குன்னு வந்துக்கிட்டு தேவையில்லாத வம்பு. நம்ம பிடிச்சப்படி வாழ வேண்டியது, ஒரு பொண்ணும் அந்த மாதிரி தான், ஒரு பையனோ பொண்ணோ பொண்ணனோ பையனோ. நான் பொண்ணு இப்படி இதாக இருக்கிறா, அந்த பொண்ணு பகாலகா இருக்க, மக்கள் நம்மளுக்கு தப்பாக பேசுவாங்களே, அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டு நம்ம பிடிச்சபடி வாழ வேண்டியதான். சரி, அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சொல்லணும். அதனால் இது ஒரு பெரிய உதாரணம். இதனால் பல்வேறு புரட்சிகள் வரும், பல்வேறு மாற்றங்கள் நம்ம சமூகத்துக்குள்ளே வரும். அதுக்காண்டி தான் இந்த பதிவு. அதனால் இவங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு கொச்சப்படுத்தாதீங்க. இந்த பாடி ஷேமிங், எஸ்பெஷலி பாடி ஷேமிங் தான், வேறு எதுவும் கிடையாது. வேறு சாதிக்காரன் கூட மூடி மறைச்சிடலாம். அந்த உடம்பு இருக்குது பார்த்திங்களா, இவங்க இப்படிப்பட்ட உடம்பு, அந்த மாதிரி உடம்பு, இதனால் ஒரு பல்வேறு பிரச்சனைகள். அதனால் இந்த பாடி ஷேமிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன்.